ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 31/12/2018 வருடத்தோட இறுதி நாள் திங்கட்கிழமை இன்னைக்கு எப்படி இக்விட்டி மார்க்கெட் முடிவடைஞ்சுது, ப்ளஸ் இந்த வருஷம் ஃபுல்லாக இக்விட்டி மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 ரெண்டு புள்ளிகள் உயர்ந்து 10,862 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. காலையில் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆயிருந்தாலும் அதுக்கப்புறமா குளோபல் கியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஒரு டவுன்லேயே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அட்வான்ஸ்டாக ட்ரேடான பங்குகள் நிஃப்டி 50 27 ஸ்டாக்ஸ், டிக்ளைன் ஆனது 23 ஸ்டாக்ஸ். எந்த ஸ்டாக்ஸ்லையும் அன்சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி 50, நிஃப்டி 100, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டர் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி பேங்க்கு 34 புள்ளிகள் உயர்ந்து 27,160 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர், நிஃப்டி ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் எஃப்எம்சிஜியும் சின்ன நெகட்டிவிட்டியில க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டிசஸ்ல பார்க்கும்போது கமோடிட்டிஸ் 10 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. அதுக்கப்புறமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டெக்ஸ் வந்து 2 புள்ளிகள் குறைந்திருக்கு. எம்என்சி 62 புள்ளிகள் உயர்ந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு காலையில் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகியிருந்தது. ஸோ 10,911 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 10,922 வரைக்கும் ஹை போயிட்டு, அதுக்கப்புறமா குளோபலில் நடந்த விஷயங்கள், டொமெஸ்டிக்காக நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வருஷத்தோட இறுதி நாளான திங்கட்கிழமையை 31/12/2018 அன்னைக்கு 10,853 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் 10,862 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இயர் நம்ம நிஃப்டி 50 பார்த்தோம்னா 2018 ஜனவரி மாதம் 10,531 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 11,760 அப்படிங்கிற ஹையை வந்து, லைஃப் டைம் ஹையை வந்து இந்த வருஷம் 2018 டச் பண்ணியிருக்கு ஆகஸ்ட் மாதம். அதுக்கப்புறமா மார்ச்சில் 9,951 அப்படிங்கிற லெவல் லோவை வந்து அது கட் பண்ணாமல் அடுத்த லோவாக 10,004 தொட்டுட்டு, அதுக்கு அடுத்த லோவாக 10,334 அப்படிங்கிறத தொட்டுட்டு இன்னைக்கு 10,862 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இந்த இயர் ஃபுல்லாக நிஃப்டி ட்ராவல் ஆன ஒரு சின்ன சார்ட். டெக்னிக்கல் வியூவில் எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 10,850 அப்படிங்கிற லோவை வந்து இன்னைக்கு கட் பண்ணாதது மார்க்கெட்டை வந்து அடுத்த ஒரு பாசிட்டிவான லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணது டெக்னிக்கலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஃபிசிக்கலாஜிக்கலாக 11,000 அப்படிங்கிறத நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 11,777 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்குது, அதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல கவனிக்க வேண்டிய விஷயமா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து க்ளோசிங் பெல்லில் இன்னைக்கு நிஃப்டி வந்து டாடா ஸ்டீல், வேதாந்தா, JSW ஸ்டீல் இவங்க எல்லாமே டாப் கெய்னர்ஸாக இருந்திருக்காங்க. ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், ஆக்சிஸ் பேங்க், பாரதி ஏர்டெல், பாரதி இன்ஃப்ராடெல் இவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு மோஸ்ட் லாஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸாக இருக்காங்க. அடுத்து நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் ஒரு 8 புள்ளிகள் கிட்ட குறைந்து இன்னைக்கு ட்ரேடிங்கு முடிவு பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ பிஎஸ்சி சென்செக்ஸ் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் 36,068 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ், டாப் லாசஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டியில் டாப் லாசஸாக இருந்த டாப் கெய்னர்ஸாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ்னு பார்க்கும்போது JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல், வேதாந்தா, டாடா மோட்டார்ஸ், சன் ஃபார்மா, டெக் மகேந்திரா, இண்டஸ்டன் பேங்க், கோட்டாக் பேங்க், ஹிண்டால்கோ அண்ட் கெயில் இந்த பங்குகள் எல்லாமே டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. டாப் லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃப்ராடெல், பாரதி ஏர்டெல், ஹின் பெட்ரோ, ஹீரோ மோட்டார் கம்பெனி, ஆக்சிஸ் பேங்க், அதுக்கப்புறமா NTPC, HDFC, IOC, மாருதி, கோல் இண்டியா இந்த பங்குகள் எல்லாமே மோஸ்ட் லாஸ்ட்ல இருக்காங்க. அடுத்தது வேல்யூல மோஸ்ட் ஆக்டிவா இருந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரிலையன்ஸ், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், டைட்டன், HDFC, DHFL, டாடா ஸ்டீல், மாருதி, பஜாஜ் ஃபினான்ஸ், அதுக்கப்புறமா ஆக்சிஸ் பேங்க், TCS,
வால்யூம்ல மோஸ்ட் ஆக்டிவா இருந்த ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்காம், ஹெச்சிசி, செயில், எஸ் பேங்க், டிஹெச்எஃப்எல், ஜேபி அசோசியேட், பிஎன்பி, ஜிந்தால் ஸ்டீல், பேட்டா சாரி பேங்க் இந்தியா, அசோக் லேலன். இன்னைக்கு 52 வீக் ஹையர் டச் பண்ண பங்குகள் வந்து மொத்தம் 10. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது பிவிஆர் லிமிடெட், எடில்வைஸ் ETF, முத்தூட் ஃபினான்ஸ் அகெயின் 52 வீக் லோவர் டச் பண்ணிருக்கு. அடுத்து கோல்கேட், பால்மாலிவ் இந்தியா ஸ்டாக்ஸ், இது எல்லாமே வந்து 52 வீக் ஹையர் டச் பண்ணிருக்கு. 52 வீக் லோல மொத்தம் 43 ஸ்டாக்ஸ் 52 வீக் லோவர் டச் பண்ணிருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் ஹிந்துஸ்தான் காம்போசிஸ் லிமிடெட், அதுக்கப்புறமா காதிம் இந்தியா லிமிடெட், இந்த இரண்டு பங்குகளுமே வந்து கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு 52 வீக் லோவில். அடுத்து சன்ஃபார்மா, அட்வான்ஸ் ரிசர்ச் கம்பெனி லிமிடெட், அதுக்கப்புறம் டிபிஎல் பிளாஸ்டிக், இந்த பங்குகள் எல்லாமே 52 வீக் லோல கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்கு. அடுத்து க்ரூடாயில் ப்ரைஸு 1 புள்ளிகள் உயர்ந்து 46.40 அப்படிங்கிற லெவலில் 2.5% மேலே ஏறி தற்சமயம் க்ரூடாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூஎஸ்டி INR மதிப்பு 69.76 அப்படிங்கிற லெவலில் தற்சமயம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்து இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாகவும், யூரோப்பியன் மார்க்கெட்டில் எஃப்டிஎஸ்சி 9 புள்ளிகள் குறைந்து, சிஎஸ்சி டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. ஏசியன் மார்க்கெட்ல நிக்கிய தவிர மற்ற எல்லா பங்கு சந்தையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வளர்ந்துருக்கு. நிக்கி 62 புள்ளிகள் குறைந்து 20014 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டிருக்கு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 3 புள்ளிகள் உயர்ந்து 10925 அப்படிங்கிற லெவலில் தற்சமயம் ட்ரேட் ஆயிட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இப்போ இன்னைக்கு மார்க்கெட் இந்த வருடத்தோட இறுதி நாள் பங்கு சந்தை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் ஈவினிங் நைட் போல் நான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வருடத்தோட கடைசி நாள் இன்னொரு கரெக்டாக 6 மணி நேரத்தில் முடிய போகுது. ஸோ ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர். பாசிட்டிவாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, ஹாப்பியாக இருக்கும் இந்த வருடம் முழுவதும். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஹாப்பியாக நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு மார்க்கெட் உங்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் ஃபுல்லாக பாசிட்டிவாக அமைய என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.